எத்தனை கிலோ கறி? என்ன 10 டன் நினைக்கிறேன். 10 டன்னா 10,000 கிலோ ஆட்டுக்கறி. அதான் நிறைய நான் பார்த்துருக்கேன் வீடியோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய அது மாதிரி விரால் மீன் அது மாதிரிலாம் இதை கேள்விப்பட்டேன். எல்லாமே எல்லாமே இருந்துச்சு. பட்டு மெயினாக பிரியாணி அந்த மாதிரி போட்டது. ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷல் டிஷ் வந்து இந்த மீன் மற்றதெல்லாம் போட்டுச்சு. அது எல்லாருக்கும் போட முடியாது. அதனால் அட் எ டைம் ஒரு 15,000 பேர் சாப்பிட்ற மாதிரி 8 கொட்டாய் போட்டு காலேஜில் தான் பண்ணேன். நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஃபஸ்ட் டைம் கல்யாணம் நடந்தது. இல்லை பார்த்ததில்ல, அது ஒன்றும் இதை ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது. பார்த்ததில்ல. இவரையும் நான் தினகரனே நான் பார்த்ததில்ல. பார்க்குற இடத்துல நல்லா இருக்கீங்களா தம்பிமா, அவ்வளோதான். அதுவும் எங்கேயாச்சும் போ பப்ளிக்கில். இப்போ தம்பி வந்து சம்பந்தி. இப்பயும் தம்பி தான் நான் கூப்பிடுவேன். இப்பயும் தம்பி தான் கூப்பிடுவீங்களா? அவர் சம்பந்திமாங்க, நான் தம்பி தான் கூப்பிடுவோம். இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு 48 hours ஃபிக்ஸ் ஆனது. அப்படியா? வெறும் 48 மணி நேரத்தில்? வெறும் 48 மணி நேரம். இதான் இமேஜின். பெரிய இடம்னா நிறையா பார்ப்பாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஏதோ தம்பியை பற்றி விசாரித்ததுனால என் சன்னை பற்றி தே வாண்ட்டு கமிட் பண்ணு. பட் இன்னொன்று என்னென்னா, இந்த ஜாதகம் அவர் நல்லா பார்ப்பார். எப்பயும் ஜாதகத்தை பார்த்து தான் பண்ணுவார் என்னோடய சம்பந்தி. அதில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறதுனால தம்பியோட ஜாதகம் நல்லபடியாக இருந்ததுனால அது வந்து ஃபிக்ஸ் ஆனது. ஆனால் 48 hours தான். ஃப்ரைடே ஒரு 6-7 மணிக்கு ஈவினிங் ஷோ கொடுக்குறேன் என்னோடய பையன் ஜாதகத்தை. திங்கட்கிழமை ஒரு 12 o'clock என்ன சம்பந்தி நல்லா இருக்குது ஜாதகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டஸ்கப் 1 to 48 hours தான். அதுக்கு முன்னால் பேசியிருக்கீங்களா? அந்த உறவு பேசுனது. அப்படியா? நான் பேசினதே கிடையாது. இவங்க தினகரானவர்கிட்ட பேசினதை பேசினது இது. எப்படி இருந்துச்சு இப்போ அரசியல் ரீதியாக வந்து எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவுமே அதான் சொல்கிறேன்னா, இது யதார்த்தமாக நடந்தது தான். அவருக்கு வந்து நான் நல்ல மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இஸ் ஒன்லி சைல்டு. என் சன்னை பற்றி விசாரித்தோன்னே அவனோட ஆக்டிவிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை கம்ப்ளீட்டாக கோல்டுனா அவனுக்கு பிடிக்காது. எதையுமே கொஞ்சம் எளிமையாக இருப்பான். அதனால் அவனை ஏதோ பட் விசாரிப்பாங்கள்ல, ஒரே பொண்ணு வச்சுக்கிறதுனால மேபி எப்போ எவ்வளோ நாள் விசாரித்தாங்கிறது எனக்கு தெரியல. பட் அது அது ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் ஜாதகம் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி நல்ல ஜாதகம் நல்லபடியாக இருந்ததுனால ஃபிக்ஸ் ஆனது. கல்யாணம் வந்து இந்த கொரோனா இருந்ததுனால அவர் கொஞ்சம் சிம்பிளாக நடத்தினார். திருவண்ணாமலையெல்லாம் அவருக்கு வேண்டி இருந்ததுனால திருவண்ணாமலையெல்லாம் நடத்துனாங்க. அது சிம்பிளாக ஒரு 4,000-5,000 பேர் தான் இருக்கும். பட் நான் ரிசப்ஷன் பண்ணேன். ஒரு 70,000 பேர் சாப்பிட்ருப்பாங்க. 70,000 பேர் அப்பா, 1.5 lakh பேர் வந்திருப்பாங்க. 1.5 lakh பேர் மட்டும் வரவேற்புக்கு வந்தது. 70,000 பேர் சாப்பிட்டது பெரிய லெவலில் பண்ணேன். பாரம்பரியமாக இருக்கிறதால தான் காங்கிரஸில் இருக்கும். இப்போ எங்களையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க கட்சியில். என்ன காரணம்? காரணம் என்னென்னா, அதுமாரி நீங்கள் சொன்னீங்களா, இந்த பர்சனாலிட்டி, ரெண்டாவது ஃபேமிலி, இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. யாரையும் தெரியாமல் இருந்தால் தான் அரசியலில் வளரலாம். பின்னாடி நம்மள்ட்ட அவங்களுக்கு இப்போ அரசியல் இதில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க சொன்னால் கேட்கணுங்கிற அளவுக்கு தான் இருக்கணும். அது எம்பியாக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஓபி யார் எதாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு தான் அவங்கள வச்சுக்கிறாங்களோ இல்லையே. இப்போ என்கிட்ட எனக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க, சொல்கிறதுக்கும் பயப்படுவாங்க. நான் வந்தால் வேறு மாதிரிலாம் ஆயிருமோன்னுலாம் பயப்படுவாங்க. அந்த என்னோடய வளர்ச்சிங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் நில். நானும் ஜாஸ்தி போய் யார்ட்டையும் நிற்கிறது கிடையாது, இப்போ கேட்குறதும் கிடையாது. என்ன சும்மா பார்க்கும்போது அந்த மரியாதையாக பேசுவாங்களோ இல்லையே, தே டோன்ட் லைக் டு என்கரேஜ் மீ. ஆனால் உங்களை வேறு கட்சிகளுக்கு எதுவும் முயற்சிகள் நடந்துச்சா? காங்கிரஸில் இருக்காரு, பிஜேபி கூப்பிட்டாங்க. நான் போகல. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய இருக்காங்கல்ல, உங்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. ஏன்னா அது பிஜேபி தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க. மற்ற இப்போ லோக்கல் திராவிட கட்சி எங்களை கூப்பிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தெரியும் நம்ம குடும்பத்தை பற்றி. பிஜேபி வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஆள் சேர்க்கறது, அந்த கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்கு ஒரு எண்ணம் உள்ளதுனால என்கிட்ட கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். ரொம்ப சுந்தரம் பண்ணார் பழைய மினிஸ்டர் ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் அப்பாட்ட சொன்னேன், நீங்கள் அப்பாட்ட கேட்டுங்கன்னு. அப்பாட்ட கேட்டதுக்கு இல்லை, அவன்கிட்ட கேட்டுக்கன்ட்டாங்க. அதனால் அதோட முடிஞ்சு திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா சும்மா போதும் ஒரு கோழி காட்டுற மாரி ஏதாச்சும் எனக்கு வந்து சாதாரணமாக ஏதாச்சும் ஒன்று கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சொன்னால் கொடுக்குறேங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நீங்கள் பெரிய பொறுப்போல கேட்டிருப்பீங்க. எம்ஓஎஸ் ரேங்க் கேட்டேன், மிஸ்டர் ஸ்டேட். எனக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், நிறைய ஸ்போர்ட்ஸில் அங்கே லோக்கலில் நான் எல்லாத்துலேயும் அந்த கைப்பந்தில் நிறைய இதில் இருக்கேன். அதனால் எனக்கு என்ன கேட்டாங்க, நான் கேட்டாங்க அங்கே நேரு வேந்திரா வந்து இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இது கன்சர்ன் இது. ஸோ அதனால் அங்கே அதில் ப்ரெசிடெண்ட்டாக வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தால் அது எம்ஓஎஸ் ரேங்க், இட் டசன்ட் கம் வித் பாலிடிக்ஸ். அதுமாரி கொடுக்குறீங்கன்னா நான் வர்றேன் அப்படின்னேன்.
கொடுக்க மாட்டாங்க சிவராஜ். இல்ல இந்த கான்வர்சேஷன் கூட இந்த ஒரு அரசியல சேர்ந்தவங்க சொல்ல மாட்டாங்க வெளியில, இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றீங்களே வெளிப்படையா சொல்றீங்களே. அவங்க கூப்பிட்டாங்க, நான் சரி நம்ம போகிறதுக்கு ஏதாச்சும் வழிகாட்டுவோங்கிறதுக்காக சொன்னேன். பட் தே ஆர் ரெடி டு கிவ். அப்போ கொஞ்சம் பயந்துகிட்டு கல்யாணம்லாம் முடியட்டுன்ட்டேன். அது மாதிரி அப்பா வந்து இறக்குறது வரைக்குமே அந்த கதர் சட்டை மட்டும்தான் போவாங்க. ஆமாம், அவங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்த சின்ன மிக்ஸ்டான கூட போட மாட்டாங்க, கதரில் மிக்ஸ்டு வரும் அதெல்லாம் போட மாட்டாங்க, வெறும் கதர் மட்டும். அந்த ஒரு அந்த காந்தி சிந்தனை அப்படியே இது பண்ணுறது மாதிரி. அது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானத்துனால யார்ட்டையும் பேச மாட்டாங்க. என்ன காரணம்? அது ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு அந்த காந்தி இதில் வந்ததில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காந்தி அது மாதிரி ஏதாவது இருந்தார்னு கேள்விப்பட்டோம். நான் ஒரு கட்டுரை படித்தேன், காந்தி அவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஏதோ இறந்ததாகவும் அன்னைக்கு வந்து இவர் ஃபுல்லாக அப்பா வந்து பேச மாட்டாங்க, மத்தியானத்துக்கு மேலே யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. தொடர்ந்து இருக்கிறது வரைக்கும் அப்பாவில் வரைக்கும் அப்படியே ஓகே.